எல்லோருக்கும் இனிய வணக்கம். வைகாசி விசாகம், இந்த வைகாசி விசாகம் என்பது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். விசாகம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். அப்போது வைஷ்ணவத்தில் குரு யார் அப்படின்ட்டு சொன்னால், பெருமாளை காண்பித்து நம்முடைய ஆன்மா, அந்த ஆன்மாவையும் காண்பித்து இவ தான் பெருமாள் அப்படின்ட்டு நமக்கு யார் காட்டி கொடுக்குறாங்களோ அவருக்கு குரு அப்படின்ட்டு பேர், அவருக்கு ஆச்சாரியன் அப்படின்ட்டு பேர். இது ஒரு பாட்டு, ஒரு அழகான பாட்டு இருக்குது. அம்பன் அரங்கர்க்கும் ஆவிக்கும், ஆவினா நம்முடைய ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவுக்கு காட்டித்தரணும். அம்பன் அரங்கர்க்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி, இந்த அந்தரங்கம்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தெரியல, அது ரகசியமான தொடர்பு, நவவித சம்பந்தம் என்பான். பெருமாளுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த உறவு ஒழிக்க ஒழியாதுன்னுட்டு ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, உன்னாலையும் ஒழிக்க முடியாது, என்னாலையும் ஒழிக்க முடியாது, நீ படைத்தவன், நான் படைக்கப்பட்ட பொருள். அதனால் அந்த சம்பந்தத்தை யார் நமக்கு தெரியுமானா, தெரியாது. இந்த காட்டி கொடுக்குறவர் யார், அவருக்கு பேர் தான் ஆச்சாரியன்னுட்டு பேர், அவருக்கு பேர் தான் குருன்னுட்டு பேர். அப்போ அம்பன் அரங்கிற்கும் ஆவிக்கும் அந்த ரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி, இது ரொம்ப முக்கியம். நமக்கு இருக்கிற பிரச்சனையே இது தான். அந்த இடத்துல பகவான் இருக்கிறான், இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த பகவானை எல்லாரும் பார்க்குறாங்க, மகான்களெல்லாம் பார்க்குறாங்களே, அவன் என்ன எங்கேயாவது போயிட்டானா, நாம் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால், நமக்கு நம்மளே ஒரு திரை போட்டிருக்கிறோம். அவங்க கண்ணை திறந்துக்கிட்டு பகவானை பார்க்குறாங்க, நம்ம என்ன பண்ணுறோம், அஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு கருப்பு துணியால் முகத்தை மூடிக்கிட்டு, இந்த குழந்தைங்களெல்லாம் முகத்தை கண்ணை கட்டிக்கிட்டு விளையாடும் இல்லையா, அந்த மாதிரி அஞ்ஞானம் என்கிற ஒரு துணியினாலே நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு பகவான் எதிர்க்க நின்னாலும் தெரியாமல் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆச்சாரியருங்கிறவர் அந்த கண்கட்டை அவித்து விட்டுறாங்க. இந்த அஞ்ஞானம் என்கிற அந்த திரையை அவர்கள் அவிழ்த்து விட்டு விட்டதாலே நமக்கு ஒரு ஒளி கிடைக்கிறது, பெருமாளை நம்ம சேவிக்க முடிகிறது. அவ்வளோதான் விஷயம். இவர்தான் பெருமாள், நீ ஜீவாத்மா, நீ அவரிடத்திலே தொண்டு புரிவதன் மூலமாக அவர் மகிழ்வார், அந்த மகிழ்ச்சியிலே உனக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஹீதம்னு பேர். தத்துவம் என்கிறது பெருமாள், ஹீதம் அப்படிங்கிறது நமக்கு பண்ணுகின்ற உபதேசம், புருஷார்த்தம் என்கிறது நமக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பலன். அவ்வளோதான் தத்துவத புருஷார்த்தம்ங்கிறது. இதை ரொம்ப பெருசாக சொல்ல வேண்டியில்லை. இதை செய்த ஆழ்வார் யாருன்னு சொன்னால், நம்மாழ்வார். அவருடைய அவதாரம்தான் இந்த வைகாசி விசாகம் என்கிறது. அதனால தான் மாமுனிகள் என்ன சொல்கிறார், இந்த விசாகம் மாதிரி ஒரு நல்ல நாளே கிடையாது என்றார். உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பொரு நாள், உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர். என்ன, சாதாரணமான ஆழ்வார் கிடையாது அவர், நம்மளை மாதிரி கிடையாது அவர். அவர் பிறந்து 16 வருஷம் எதையுமே சாப்பிடல. இன்றைக்கும் ஆழ்வார் திருநகரியில் பார்க்கலாம், அவர் அவதரித்த அந்த இடம். அப்புறம் அவர் போய் ஒரு தியானத்தில் உட்கார்ந்தார் இல்லையா, அந்த பிரகாரத்தில் அந்த புளிய மரம், 5000 வருஷம் புளிய மரம் இன்னும் இருக்குது, அங்கே ஆழ்வார் சன்னதி இருக்குது. இந்த இடத்துல ஆழ்வார் சன்னதி, அப்படியே மெடிடேஷனில் இருந்தார். என்ன சாப்பிட்டார் தெரியாது, எப்படி வளர்ந்தார் தெரியாது, யார்கிட்ட பேசினார் யார்கிட்டையும் பேசலை. அப்படி இருந்த அந்த ஆழ்வார் அப்போது உலக வழக்கத்துக்கு மாறாக இருந்ததாலும், பிறக்கும் போதே அந்த பழைய நினைவுகளையெல்லாம் அறுத்து தள்ளுகின்ற அந்த ஜடம் என்கிற வாயு இருக்குது இல்லையா, அந்த வாயுவை ஹூங்காரம் பண்ணி விரட்டி தான் யார் என்பதை காட்டியதாலும் அவருக்கு சடகோபன், சடகோபரன்ட்டு பேர். உலக வழக்கத்துக்கு பால் உண்ணாமலும் பழம் உண்ணாமலும் தாயினுடைய அணைப்பு இல்லாமலும் தானே வளர்ந்ததாலே அவருக்கு மாறன் அப்படின்ட்டு பேர். வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன், அதை தான் சொல்கிறார். உண்டோ சடகோபர்க்கு ஒப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கு ஒப்பு. திருவாய்மொழி என்கிற நூலுக்கு, அதை தான் அவர் 4 பிரபந்தத்தில் 4வது பிரபந்தம், அந்த 4வது பிரபந்தம் திருவாய்மொழியை போல திருவாய்மொழி. பெருமாளே அவருக்குள்ளே இருந்து அந்த வேதத்தை தமிழ்படுத்தி உலகத்துக்கெல்லாம் தந்தாராம். அதுக்கு இணையான ஒரு நூலை சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதே.
ஏன்னா வேதம் கேட்கும்போது பகவான் அதை திரு செவி சாற்றி அழுகின்றான். ஆனால் ஆழ்வார் பிரபந்தம் பாடுகின்ற பொழுது ஆழ்வார் கூடவே வாடுறானாம். அப்படிப்பட்ட வைகாசி அன்னைக்கு விசாகம் அன்னைக்கு நம்மாழ்வாரை ஒரு நிமிஷமாவது நினைக்கணும். சரி, அப்படி நினைக்கிறதால என்ன பலன் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? நான் பலன் இல்லாமல் நம்ம தான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டோமே. ஆழ்வார் சொல்கிறார், என்னை நினச்சிக்கிட்டு நான் சொல்கிற இந்த பாசுரத்தை நினச்சிக்கிங்க, உங்களுக்கு இந்த பிணி, மூப்பு, பிறப்பு, இறப்பு என்கின்ற அவஸ்தைகள் இருக்காது. அது ஜாலியாக அவஸ்தையா? திரும்ப திரும்ப பிறக்கிறது, திரும்ப திரும்ப சாவறது, இது அவஸ்தையா ஜாலியா? ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி நம்ம ஓடி ஓடி திருப்பி திருப்பி சாவோமான்னு கேட்குற மாதிரி, அது என்ன ஜாலியான விஷயமா என்ன? அதை அழிப்பதற்காகவே இருக்கக்கூடியவன் யார் என்று சொன்னால், அவர்தான் பெருமாள். யார்? திருமலையப்பன். அவருக்காக நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். ஒரு சின்ன உபதேசம் ஒன்று பண்ணுறார். இந்த பெருமாளை நீங்கள் பாடினீங்கன்னா, இந்த நம்மாழ்வார் ஜெயந்தி விசாகம் அன்னைக்கு இந்த பாட்டை பாடினீங்கன்னா, இந்த பாசுரத்தை பாடிங்கன்னா, உங்களுக்கு ஓயும் மூப்பு அப்படின்னு சொல்கிறார். ரெண்டு விஷயம் இருக்குது. உங்கள்கிட்ட மூப்பு இருக்குது இல்லையா? நடக்க முடியல, உட்கார முடியல, முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூப்பு ஓய்ந்து உங்கள்கிட்ட இருந்து விலகி விடுமா? இந்த மூப்பு என்பது ஒருவனை ஓய்வடைய செய்வதுன்னுட்டு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறார். என்ன சார், வயசாகிடுச்சு சார், ஒன்றும் பண்ண முடியல சார் அப்படின்னு சொல்கிறது எது? இந்த மூப்பு தானே. இந்த மூப்பு என்பது ஒரு பிணி. மூப்பு வந்துவிட்டால் பல பிணிகள் வரும். என்னைக்கிடா இவன் வயசாவான், இவன்கிட்ட போய் எல்லாம் போயிட்டு நம்ம இது வரைக்கும் அவன் ரொம்ப திடகாத்திரமாக நல்ல முறையில் வச்சுருந்தான், இன்றைக்கி அவன் ரெஸ்ட் எடுத்துக்கிறான், இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, ஓய்வு அடைஞ்சிட்டான், இந்த நேரத்தில் நம்ம ஜாலியாக இவங்கிட்ட போயிடலாம் ஏன்னுட்டு, எங்கும் பறந்தெங்கும் நிறந்துள்ள நோய்காலன்ட்டு பெரியாழ்வார் சொல்கிறார் இல்லையா, வந்து இவங்ககிட்ட இப்போ இவங்ககிட்ட போனால் ஒன்றும் சொல்ல மாட்டான் அப்படின்ட்டு அவங்ககிட்ட போதான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்கிறார். இதெல்லாம் தேவை இல்லை, நமக்கு வேண்டாம் என்று சொன்னால், இந்த ஒரு அழகான பாசுரம். என்ன பாசுரம் இது? ஓயும் மூப்பு, பிறப்பு, இறப்பு, பிணி வீயுமாறு செய்வான். யார்? திருவேங்கடத்து ஆயன். ஆயனன்னா கண்ணன்னுட்டு அர்த்தம். அந்த மலையில் இருக்கக்கூடிய திருமலையப்பன் கண்ணனா, திருவேங்கடத்து ஆயன். நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கே. அவனுடைய திருவடி, நீங்கள் அங்கே கூட போக வேண்டாம், பெருமாளை நினச்சி அவனுடைய திருவடியை கெட்டியாக பிடிச்சி நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிங்க. மலையப்ப சுவாமி, இந்த மாதிரி நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய எல்லா விதமான அவஸ்தைகளையும் நீக்கி அருள வேண்டும் என்று அவனிடத்திலே நீங்கள் ஒருமுறை இந்த பாசுரத்தை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள். நான் ஆழ்வாருடைய வாக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்தனுடைய வாக்கை காப்பாற்றுவது பெருமாளுக்கு கடன் என்று நினைப்பவர். அதனால் மறுபடியும் பாசுரத்தை சொல்கிறேன். ஓயும் மூப்பு, பிறப்பு, இறப்பு, பிணி வீயுமாறு செய்வான் திருவேங்கடத்து ஆயன். நாள் மலராம் அடித்தாமரை வாயுள்ளும் மனத்துள்ளும் வைப்பார்கே. யாரெல்லாம் அவனுடைய திருவடி தாமரையை மனதிலும் வாயிலும், வாயில் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த பாசுரத்தை சொல்லணும்னுட்டு அர்த்தம். அப்படி சொன்னவர்களுக்கு ஓயும் மூப்பு, பிணி, பிறப்பு, இறப்பு வீயுமாறு செய்வான். கீழே அதை சாட்சி வெளியில் தூக்கி தள்ளிடுவான். வீயுமாறு செய்வான்னா தானே விலகி ஓடிடுவான். ஏய், இவன் பெருமாள் கிட்டே போயிட்டான், இனிமேல் இவன்கிட்ட நம்ம இருக்கக்கூடாதுன்னுட்டு இந்த பிணி மூப்பு. அப்போ என்ன அர்த்தம்னா, ஒரு பக்தர்கள் அவ்வளோ சீக்கிரம் மூப்பு அடைவது கிடையாது, அவர்கள் ஓய்வடைவது கிடையாது. கடைசி வரைக்கும் ராமானுஜர் 120 ஆண்டுகள் வரைக்கும் ஓயாமல் உழைத்தார். இந்த மாதிரி பெரிய மகான்கள், விவேகானந்தரை சொல்லுவாங்க, லாஸ்ட் டே வரைக்கும் அவர் தன்னுடைய வேலைகளை செய்தார். அப்படி தான் இருக்கணும். சும்மா அங்கேயே இங்கேயே இருந்தால் ஆஸ்பத்திரியில் ஒரு 8 மாதம் 10 மாதம் கோமாவில் இருந்தால் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், இந்த பாசுரத்தை நீங்கள் நம்மாழ்வாரை நினைத்து கொண்டு இந்த பாசுரத்தை பெருமாள் முன்னாடி நின்று சேவியுங்கள். உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பெருமாள் செய்வார்.